ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 22 தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபக்கிருது வருடம், மாசி மாதம், 10 தேதி புதன்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:36:43. சூரிய அஸ்தமனம் மாலை 6:20:48. இன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்று சுப முகூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய திதி சுக்ரபட்சம் திருதியை திதி. இன்றைய யோகம் அமிர்த யோகம் மற்றும் சித்த யோகம். இன்றைய ராகுகாலம் பகல் 12:36 ஆரம்பித்து 2:06 முடிவடைகிறது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி சிம்மம். இனி இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று எடுத்துக்கொண்ட அத்தனை காரியத்திலுமே நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள். நல்ல லாபங்கள் உண்டு. கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இன்று தேவையற்ற விரய செலவுகளும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. வெளிமக்களால் அனுகூலமான நிலையும் ஆதரவும் இன்று ஏற்படும். இந்த நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது இன்று சிறப்பான பலனை கொடுக்கும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த முதலீடுகள், அனைத்து காரியத்திலும் வெற்றி, என்ன நினைக்கிறீர்களோ அதையெல்லாம் அடையக்கூடிய வாய்ப்புகள், இறை அனுகிரகத்தினாலே நல்ல மாற்றங்கள், இறை வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள், தந்தை வழி உறவுகளால் மேன்மை ஆகியவற்றை பெறக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் குலதெய்வ வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, இன்று நீண்ட தூர பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் நிதானம் தேவை. புதிய முதலீடுகளில் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டும். பயணங்கள் செய்யும் பொழுதும் கவனம் தேவை. இந்த நாளில் நிதானத்தோடு செயல்பட்டு வெற்றி காண வேண்டும். தேவையற்ற பின்னடைவுகளையும் விவாதங்களையும் தவிர்ப்பது நன்மை அளிக்கும். இந்த நாளில் காவல் தெய்வ வழிபாடு சிறப்பளிக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று பொறுமையும் நிதானமும் கட்டாயம் தேவை. கணவன் மனைவி இடையே தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். தந்தை வழி உறவுகளால் மேன்மை உண்டு. தந்தைக்கு சற்று உடல்நலக் கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்து தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து மற்றவர்கள் கூறுவதை கேட்டு நடப்பதன் மூலமாக நல்ல மாற்றங்களை அடைய முடியும். இந்த நாளில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளில் கவனமாக செயல்பட வேண்டும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. கணவன் மனைவி இடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாளாக இருக்கிறது. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடப்பில் இருக்கிறதுனாலே புதிய பொருட்கள், புதியவர்களை சந்தித்தல், புதிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுவது நன்மை அளிக்கும். பொறுமையாக இருந்து நிதானத்தை கடைபிடித்தால் இந்த நாள் இனிய நாள். இந்த நாளில் நீங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி வாகை சூடக்கூடிய நாளாக இருக்கிறது.
பொறுமையாக நிதானமாக செயல்படுவதன் மூலமாக வெற்றியை உறுதி செய்ய முடியும். கணவன் மனைவி இடையே சற்று பின்னடைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் சார்ந்த நிலைகளில் கடுமையாக உழைத்து முன்னேற்றம் பெறுவீர்கள். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும். கடன் வாங்கி செலவு செய்வதை தவிர்ப்பது நன்மை அளிக்கும். இன்றைக்கு உங்களுடைய வேலையாட்களால் அனுகூலமான நிலைகள் உண்டு. இந்த நாளில் நரசிம்ம பெருமாளை வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று குழந்தைகளால் மேன்மையான நிலை, தாய்வழி உறவுகளால் நன்மை அளிக்கக்கூடிய நிகழ்வுகள், உல்லாச பயணங்கள், விருந்துகளில் கலந்து கொள்ளுதல் ஆகியவற்றை பெறுவீர்கள். இருந்தபோதிலும் நிதானத்தை கடைபிடிப்பதும் மற்றவர்கள் மீது தன்னுடைய அதிகாரத்தை செலுத்தாமல் இருப்பதும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. இந்த நாளில் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் ஏற்படும். தொழில் சார்ந்த நிலைகளிலும் நல்ல முன்னேற்றமான நிலையை காணலாம். இன்று நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று புதிய முடிவுகள், புதிய மாற்றங்கள், சிந்தித்து செயலாற்றி எடுக்கக்கூடிய முடிவுகளால் ஏற்படுகின்ற அனுகூலமான நிலைகள், குழந்தைகள் வழி மேன்மை, குழந்தைகளுக்காக முதலீடுகள் செய்தல், உல்லாச வாழ்க்கை, புதிய பொருட்கள் வாங்குதல் ஆகியவற்றை மேற்கொள்ளக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இந்த நாளில் சற்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சிறுதுற பயணங்களால் மேன்மை உண்டாகும். இன்று சுற்றத்தார்களால் அனுகூலமான நிலைகளையும் எதிர்பார்க்கலாம். இந்த நாளில் நீங்கள் விநாயக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று சுற்றத்தார்களால் மேன்மை, சிறுதுற பயணங்களால் நன்மை, புரோக்கிங் கமிஷன் ஆகியவற்றால் அனுகூலமான நிலைகள், பொருளாதார முன்னேற்றம், தாய்வழி உறவுகளால் மேன்மை ஆகியவற்றை அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் செலுத்த வேண்டும். தேவையற்ற மனக்குழப்பங்களை தவிர்ப்பதும் மற்றவருடைய அறிவுரையை கேட்டு நடப்பதும் இன்று சிறப்பளிக்கும். இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற முனீஸ்வர வழிபாடு உதவி புரியும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று பொருளாதார முன்னேற்றங்கள், சிந்தித்து செயலாற்றுவதால் ஏற்படுகின்ற அனுகூலமான நிலைகள், சிறுதுற பயணங்கள், வெளிமக்களால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகள், புரோக்கிங் கமிஷன் ஏஜென்சிஸ் போன்ற துறைகளில் சிறப்பான முன்னேற்றம் ஆகியவற்றை பெறக்கூடிய நாளாக இருக்கிறது. இளைய சகோதரி வழி உறவுகளால் மேன்மைகளை பெறக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். இன்று நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று தனித்துவமாக செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். நல்ல சிந்தனையும் நல்ல மாற்றங்களும் கடின உழைப்பும் இன்று உங்களுக்கு பொருளாதார மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பது நிச்சயமாக நன்மை அளிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உண்டு. இன்று நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற முருக வழிபாடு துணை புரியும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று வெளியூர் பயணங்கள், புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். தான் நினைத்ததை அடைய வேண்டும் என்பதற்காக செலவினங்கள் செய்யக்கூடிய நாளாக இருக்கிறது. வெளிமக்களால் அனுகூலமான நிலைகள் உண்டு. இருந்தபோதிலும் குடும்பத்தாரிடம் சற்று விட்டு கொடுத்து செல்வது மகிழ்ச்சியான தருணங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதும் நன்மை அளிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற நிச்சயமாக துர்கா வழிபாடு துணை புரியும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.